அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே மட்டும் நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்காங்க. தேன் மிட்டாய் தான், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்னோடய வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த ஜூஸியான தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான மாவு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உப்பு சேர்த்து ஆட்டியிருந்தீங்கன்னா உப்பு சேர்க்க வேணாம். இது உப்பு சேர்க்காத மாவு, அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதே டேபிள் ஸ்பூனில் கால் டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு, கால் டேபிள் ஸ்பூன் புட்கலருங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் புட்கலர் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம இந்த மூணுத்தையும் இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம நல்லா கலந்து விடணுங்க. அப்போ தான் சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து நேத்தரைச்ச மாவு. நேத்தரைச்ச மாவில் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் மூணு நாள் நாலு நாள் மாவுலெல்லாம் செய்ய வேணாம், ஒரு மாதிரி மாவு நீத்து போன மாதிரி ஆகிடும். அப்புறம் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிரும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஜீரா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி தேன் மிட்டாய்க்கு ஜீரா வந்து ரெண்டு டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த டம்ளரில் தான் நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருந்தேன். இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அதாவது ரெண்டு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரே ஒரு கம்பி பதம் மட்டும் வருங்க, நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தேன் மிட்டாயை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஜீரா நல்லா கொதிக்கட்டும், இதையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க. நான் இன்றைக்கி மாவை வந்து கையிலே தான் ஊற்ற போகிறேன். கரண்டிலாம் ஊற்ற போகிறது இல்லைங்க, கையிலே தான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு பெருசாக கிடைக்கும். அதனால் மாவு அளவு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு சோடா மாவு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உப்பிட்டு வரும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடணும், தள்ளி தள்ளி போடணும். ரொம்ப ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா ஒட்டிக்கும், அப்புறம் திருப்பி போடுறப்ப நமக்கு எல்லாமே மொத்தமாக திரும்பிடுங்க, அப்புறம் உடஞ்சி தான் வரும். அதனால் தள்ளி தள்ளி போட்டோம்னா நமக்கு தனித்தனியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஊற்றிக்குங்க. ஒரு இதுலேயே நம்ம வந்து 10-12 இது போடலாங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்ன போடுறதுனால 10-12 தாராளமாக போடலாம். நீங்கள் வந்து முன்னாடியே சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணுறதா இருந்துச்சுன்னா சர்க்கரை தண்ணி ஆற விட்டுறாதீங்க. அதில் கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை தண்ணி அவ்வளோ சீக்கிரம் ஆறாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இருக்கும். நான் அந்த அடுப்பில் சர்க்கரை தண்ணி, இந்த அடுப்பில் தேன் மிட்டாயும் பொறிக்கிறதுனால நான் லெமன் ஜூஸ் சேர்க்கலை. நீங்கள் முன்னாடியே சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுடலாம். நம்ம ஒரே பக்கமாக வேக வச்சிட்டோம்னா அடுத்த பக்கம் நமக்கு மாவாக இருக்குங்க. ஜூஸ் அந்த சர்க்கரை தண்ணி இறங்குறப்ப மாவு மாதிரி இருக்கும். அப்புறம் சர்க்கரை தண்ணியில் போடுறப்ப அந்த மாவு பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அடுத்த பக்கத்தையும் மெதுவாக லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. மொத்தமாக சேர்த்து திருப்பாதீங்க, ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க. இதுவும் இப்போ 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வேறு தட்டில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு நம்ம இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் எடுத்து போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றிடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் மாவு பதம் வந்து தெரியாது. அப்புறம் போட போட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக செட் ஆயிருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தது உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
என் பெரிய பையனுக்கு இந்த தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு தேன் மிட்டாய்னா என்னன்னே தெரியாது. நான் வாங்கி சாப்பிட்டதை பார்த்து அவனும் ஒரு நாள் கேட்டான், ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குன்னா. அதனால் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. அவன் என்ன ஸ்கூல் விட்டு வரல, வந்தது சாப்பிடுவான். இப்போ எல்லா தேன் மிட்டாயும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. சக்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜூஸியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. என் பையனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching. Thank you.